ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா வறுத்து பொடிச்சு இந்த மாதிரி சிக்கனில் பெப்பர் கிரேவி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும், சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், இட்லி தோசை சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செஞ்சதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு வைசஸ் கிச்சன். ஒரு கடாயில் ஒரு அஞ்சு போல் காஷ்மீர் வத்தல் வந்து எடுத்திருக்கேன். காரம் ரொம்ப சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க காஷ்மீர் வத்தலில் ரெண்டும், நார்மலாக காரமான வத்தலில் ஒரு நாலும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு நாலஞ்சு சொட்டு எண்ணெயை விட்டு நல்லா புசுன்னு உப்பி வர்ற அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் போல் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் சரியாக இருக்கும். அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகமும் சீரகமும் நான் சமமாக தான் எடுத்திருக்கேன். இதை வந்து கருக விடாமல் அந்த வடைச்சட்டியில் இருக்கிற எண்ணெய் இலையவும் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து இந்த மிளகாய் வத்தலோட கொஞ்சம் ஆற விட்டு பவுடர் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நான் ஒரு 50 ml கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்க்குறவங்களும் சேர்த்துக்கோங்க. 2 கிராமு 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பல்லாரி வெங்காயம் வந்து நல்லா பொன்முருகலாக வர்ற அளவுக்கு இதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு 2 கருவேப்பிலை வச்சு நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளிக்கரண்டி அளவுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்தது இருந்துச்சு. நல்ல வாசமாக இருக்கும், இந்த கிரேவிக்கு வந்து நல்லா கொஞ்சம் குழுகுழுன்னு இருக்கும், அதனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 3/4 கிலோ சிக்கனை உப்பு மஞ்சள்தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸாகவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 2-3-4 நம்ம லெக் பீஸ் இருந்தால் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து இந்த எண்ணெயிலேயேவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே வந்து உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதையும் அதோட சேர்த்து நல்லா கிளறி விடணும். சிக்கனை கழுவி சுத்தம் பண்ண போதே உப்பு மஞ்சத்தூள் போட்டு தான் நான் சுத்தம் பண்ணேன். அதனால் உப்பையும் மஞ்சளையும் இப்போ நான் வந்து அளவோடு தான் சேர்த்துருக்கேன். கடைசியில் பத்தலைனா டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கனை மூடி வச்சு திறந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். சிக்கனும் பார்த்திங்கன்னா ஒரு 20% போல் நல்லா வெந்திருக்கும். இப்போ வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அதுக்கு பதிலாக தனித்தனியாக மல்லித்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் இருந்தாலும் நீங்கள் தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எப்பயுமே நான்வெஜ் செய்யும்போது மசாலாவை வந்து அப்போயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து அரைச்சோ இல்லை பொடி பண்ணியோ குழம்பு ரெசிப்பியில் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்து வைக்கிற அந்த குழம்பு டேஸ்ட்டு வந்து அவ்வளோ வாசமாகவும் அவ்வளவு அருமையாகவும் இருக்கும். மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் நீங்கள் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இது வரைக்கும் அப்படி ட்ரை பண்ணாதவங்க இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா அசந்து போகிற மாதிரி வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு வந்து நான் எந்த இடத்துலையுமே தண்ணி சேர்க்கலை. அந்த மூடி வச்சு அந்த வேர்வை தண்ணியிலே தான் நான் அந்த சிக்கனை வந்து வேக வைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் மிதமான தீயில் இந்த சிக்கனை வந்து வேக வச்சு திறந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும். அந்த நம்ம ஊற்றின அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த 15 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது அப்பப்போ சிக்கனை வந்து நம்ம கிளறியும் நம்ம விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக அருமையாக வந்துருச்சு. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது. நான் 2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் நிறையா தேவைப்படுறவங்க கூட 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. மசாலா பொருள் வறுத்து அரைச்சி அது கூட நம்ம மிளகு வந்து போட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சாலும் கடைசியாக இறக்க போகும்போது பெப்பர் மிளகுத்தூள் வந்து போட்டு இறக்குனோம்னா சூப்பர் டேஸ்டில் நல்ல வாசனையாக இருக்கும், காட்டமாக இருக்கும். நல்ல காரமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே அருமையான ஒரு சிக்கன் பெப்பர் கிரேவி. இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு ஒயிட் ரைஸு கலவை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் இந்த சிக்கன் பெப்பர் கிரேவி. ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை தூவி
நம்ம வந்து இதை வந்து பரிமாறுறதுக்காக எடுத்துக்கலாம். ரொம்பவே அருமையான சிக்கன் பெப்பர் கிரேவி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.